ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தமிழ் டக் பெஸ்தா. இந்த வீடியோவில் பாஸ்போர்ட்டை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பாஸ்போர்ட் இந்தியா .gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து நியூ யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனோட ஹோமில் நீங்கள் அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படிங்கிற லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிளிக் ஹியர் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாஸ்போர்ட்டோட டைப்பை ஃபில் பண்ணணும், அதாவது ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டா அல்லது ரீஇஷ்யூவா அப்படிங்கிறது. ரீஇஷ்யூ அப்படின்னா ரினியூவல். நம்ம நியூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறோம், அதனால் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் அப்ளிகேஷனுங்கிறதுல நார்மலாக தக்கல் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் நார்மல்னு சூஸ் பண்ணிக்கிறேன். தக்கல் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். பாஸ்போர்ட்டோட புக்லெட் 36 pages and 60 pages கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மலாக எப்போவாது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 36 pages போதும். அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தால் 60 pages அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் அண்ட் டீட்டெயில்ஸ் பேஜ் வரும். இங்கே உங்களுடைய நேமை ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும், அதாவது ஆதாரில் இருக்கிற மாதிரி. பாஸ்போர்ட்டுக்கு ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார். ஸோ அதனால் ஆதாரில் என்ன நேம் இருக்குதோ அதை எக்ஸாக்டாக கொடுங்க. இங்கே நேமை ஃபில் பண்ணிக்கிறோம். சர்நேம்ங்கிறது உங்களுடைய ஃபேமிலி நேம். ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஸோ ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்குது அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்தியாவை விட்டு வேறு ஏதாவது கண்ட்ரியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நோனே கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் மேரேஜ் ஆனவங்களா இல்லையா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சிங்கிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியன் பை பர்த்தா, ரிஜிஸ்ட்ரேஷனா, டிசன்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் பர்த் இந்தியாவில் தான் பிறந்தீங்கன்னா பர்த்துங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்கும் பட்சத்தில் அந்த பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓட்டர் ஐடி இருந்தால் அதோட நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஈஸியர் கேட்டகரியா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஈஸியர் அப்படின்னா 10th வரைக்கும் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸியர் வந்து கம்பல்சரி உங்களுக்கு ரெக்குயர்டு. ஸோ நீங்கள் டிகிரி படிச்சுருந்தீங்கன்னா நான் யூசிஆர் கேட்டகரியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எஸ்ங்கிறத கொடுத்துருக்கோங்க. டிகிரி படிச்சிருக்கிறதுனால எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஐ அக்ரிங்கிறத எஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபாதர் நேமை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாதரோட சர்நேமை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஸோ மதர் நேம் வந்து மேண்டட்ரி கிடையாது. ஸோ அதனால் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாதர் அண்ட் மதர் இல்லை அப்படின்னா லீகல் கார்டியன் யாரோ அவங்களுடைய நேம் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெசண்ட் அட்ரஸ் வந்து இந்தியா விட்டு வெளியே இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிறதே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஸோ உங்களுடைய அட்ரஸை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிட்டி அல்லது வில்லேஜோட நேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஏரியா அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய அட்ரஸுக்கு நியர்பை போலீஸ் ஸ்டேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பின்கோடை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடியை ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ பர்மனண்ட் அட்ரஸ் அவைலபிளாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் இப்போ இருக்கிற அட்ரஸும் சேம் அப்படின்னா எஸ்ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நோ அப்படின்னா நோங்கிறத கொடுத்துட்டு நியூ அட்ரஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேம் அப்படிங்கிறதுனால எஸ்ங்கிறதையும் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ எமர்ஜென்சி காண்டாக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காண்டாக்ட் நேமையும் மொபைல் நம்பரையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ டெலஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இருந்தால் அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் எதுவும் ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நோ அப்படிங்கிறதே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் அப்படிங்கிற செக்ஷனில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ஏதாவது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா எஸ்என் கொடுத்துக்கலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதர் டீட்டெயில்ஸ் செக்ஷனில் நிறைய க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒவ்வொன்றையாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்குதா உங்கள் மேலே அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது வாரண்ட் இருக்குதா, இந்த கேஸ் எது இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறதையே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோர்ட் மூலமாக ஏதாவது பெண்டிங் கேஸ் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை நோ அப்படிங்கிறதையே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாஸ்போர்ட் ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நோ அப்படிங்கிறே கொடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வேறு ஏதாவது கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் இருக்குது அப்படின்னா எஸ்ங்கிற டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறதையே சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது கண்ட்ரியில் ஆல்ரெடி இருந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு திரும்பியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில் இங்கே கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி ட்ராவலே பண்ணலை அப்படிங்கிறப்போ ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்திருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ரூஃப் ஆஃப் பர்த் அப்படிங்கிறதுக்கான ஐடி ப்ரூஃப் ஒன்று சூஸ் பண்ணணும். ஸோ அது எந்த வேணும் அப்படிங்கிறத, ஸோ ஆதார் கார்டை நீங்கள் மெயினாக சூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு எல்லாத்தையுமே இருக்கும். ஸோ ஆதார் கார்டையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கரண்ட் அட்ரஸ்க்கு என்ன ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் ஆதாரே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆதாரில் டிஃபராக இருக்குது அப்படின்னா ஸோ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பேங்க் பாஸ்புக்கு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆதாரையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட்டோட அப்டேட் எல்லாமே எஸ்எம்எஸ்ஸாக வரணும் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த எஸ்எம்எஸ் சர்வீஸ் தேவையில்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த சர்வீஸுக்கு அவங்க 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. உங்கள் பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ அக்ரிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பே பண்ணி ஆன்லைனில் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ பே அண்ட் ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் பேமெண்ட், அதாவது டைரெக்டாக பேங்கில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைன்லேயே சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ஸோ லொக்கேஷன் ஆஃப் த பாஸ்போர்ட் ஆஃபீஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பாஸ்போர்ட் உங்கள் ஆஃபீஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ டேட்டை வந்து அப்பாயின்மெண்ட் டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டேட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 1500 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஒன்ஸ் பேமெண்ட் சக்ஸஸ் ஆன பிறகு நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். நீங்கள் கெட் அப்பாயின்மெண்ட் டு எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைலுக்கு. ஸோ இதை ப்ரிண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அந்த எஸ்எம்எஸ்ஸை காட்டியே அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக போய் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய வேலிட் ப்ரூஃபை ஒரிஜினல், அதாவது ஆதார், உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட்டை கம்பல்சரி ஒரிஜினல் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு
பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த வழியில் உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் ஈஸியாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சந்திக்கலாம்.